السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وحشر لسليمان جنوده من الجن والإنس والطير فهم يوزعون حتى إذا أتوا على واد النمل قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. அன்பான நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் இரண்டு உயிரினங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலாவது குர்ஆன்ல அல்லாஹ் எறும்பை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். அன்பான நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுவாக நமக்கு எறும்பை பற்றி, எறும்புடைய எறும்புக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அறிவை பற்றி, நுழைஜை பற்றி இன்று அறிவியல் உலகம் நிரூபித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எறும்பை பற்றி தனியாக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், தனியாக கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் யூடியூபில் போய் பார்த்தாலும் எறும்பை பற்றி பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து அவர்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உயிரினத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் மிக அழகாக தெளிவாக பேசியிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் 27வது அத்தியாயத்தில் 17வது வசனம் தொடக்கம் 19வது வரைக்கும் வசனம் வரைக்கும் அல்லாஹ் இந்த எறும்புடைய கிஸ்ஸாவை அல்லாஹ் பேசியிருக்கிறான். அன்பான நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எறும்பை பற்றி நாம் இந்த குர்ஆனுடைய வசனத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த அல்லாஹ் எறும்புக்கு கொடுத்திருக்கின்ற நுழைஜை பற்றி, எறும்புக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அறிவை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக எறும்பை பொறுத்த வரைக்கும், அதாவது எந்த ஒரு உணவையும் தனியாக சாப்பிட மாட்டாது. எறும்பு ஒரு உணவை சாப்பிடும் போது கூட்டமாக தன்னுடைய சமூகத்தோட, தன்னுடைய இனத்தோட இணைந்துதான் எறும்பு எப்பொழுதும் அதனுடைய உணவை உட்கொள்ளும் என்பதை இன்றைக்கு அறிவியல் உலகம் நிரூபித்திருக்கிறது. அதே போன்று எறும்பு எப்பொழுதும் கூட்டாகத்தான் எந்த ஒரு வேலையும் அதாவது செய்ய முயலும். எறும்பு ஒருபோதும் எந்த ஒரு வேலையும் தனியாக செய்யாது. தன்னால் முடியவில்லை என்று சொன்னால் தன்னுடைய கூட்டத்தை அழைத்து வந்து தான் எந்த வேலை செய்ய போகிறதோ அந்த வேலையை கூட்டாக செய்கின்றது என்பதையும் அறிவியல் உலகம் இன்றைக்கு விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள். அதே போன்று எறும்பிலும் பல கூட்டங்கள் இன்றைக்கு நமக்கு மத்தியில் தொழிலாளி, முதலாளி, பார்வையாளர்கள், மேற்பார்வையாளர்கள், கண்காணிப்பாளர்கள் நாங்கள் வைத்திருப்பதை போன்று எறும்பு கூட்டத்திலும் இவ்வாறு இருக்கிறது. எறும்புகளுக்கு மத்தியிலும் அதாவது கண்காணிப்பதற்கு சில கூட்டம், அதே போன்று தொழில் செய்வதற்கு சில கூட்டம், உணவுகளை பாதுகாப்பதற்கு சில கூட்டம் என்பதாக எறும்புகளிலும் பல கூட்டங்கள் இருக்கின்ற விடயத்தை இன்று விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள். அன்பான நேயர்களே, எறும்பு ஒரு உணவை கண்டால் நீங்கள் வீடுகளில் கூட பார்க்கலாம், எறும்புக்கு நுகரக்கூடிய சக்தி அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருக்கிறார். எங்கேயாவது ஒரு உணவை கண்டால் அந்த எறும்பு அந்த உணவை தனக்கு தன்னால் தனியாக அதை சுமக்க முடியாவிட்டால் உடனே ஏளான் செய்யும். எங்கெங்கேயோ இருந்து எறும்பு கூட்ட கூட்டமாக வருவதை நாம் காண்கிறோம். அன்பான நேயர்களை அல்லாஹர்களை, இதே போன்று எறும்பு அதாவது அமைக்கக்கூடிய அதனுடைய வீடை பற்றி இன்றைக்கு விஞ்ஞான உலகம் வியந்து போகிறார்கள். எறும்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறானா? எறும்பு ஒரு வீடை அமைக்கும் போது அது சூடு காலத்தில் அதே போன்று அந்த கூட்டுக்குள் வெப்பம் அடிக்காமல் இருப்பதற்கும், குளிர்காலத்தில் மழைக்காலங்களில் மழை பொழியும் போது அந்த தண்ணீர் அதனுடைய கூட்டுக்குள் நுழையாமல் இருப்பதற்கு ஏற்றதை போன்றுதான் எறும்பு அதனுடைய வீட்டை அமைத்துக் கொள்கிறது. கட்டாயமாக யூடியூபில் போய் அதாவது நீங்கள் பார்க்கலாம், எறும்புடைய கூட்டை பத்தி, எறும்புடைய வீடை போய் பாருங்கள். எவ்வளவு அழகாக அல்லாஹ் அந்த எறும்புக்கு கொடுத்திருக்கின்ற நுழைஜை அறிவை பற்றி உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமான வீடுகளை அமைக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் எறும்புக்கு கொடுத்திருக்கிறார். அதனுடைய வீட்டுக்குள் ஏதாவது உணவுகள் அதாவது பழுதடைந்துட்டால் அல்லது அந்த உணவுகளில் துர்நாற்றம் வீசினால் உடனே அந்த எறும்பு என்ன செய்யும்? நீங்கள் வெயில் காலத்தில் பார்ப்பீர்கள், அந்த வீட்டுக்குள் இருக்கின்ற எறும்பு என்ன செய்யும்? தன்னுடைய உணவுகளை வெளியில் கொண்டு வந்து வெயிலில் அது சுத்தித் திரிவதை நீங்கள் காண்பீர்கள். பண்பான நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எறும்பை பற்றி, இந்த எறும்பு இனத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். எந்த சம்பவத்தோடு இணைத்து பேசியிருக்கிறான், எந்த நபியோடு இணைத்து பேசியிருக்கிறான் என்று சொன்னால்,
ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இணைத்து பேசியிருக்கிறார். அதாவது மிருகங்களை கூட ஆட்சி செய்யக்கூடிய பலத்தை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஒருமுறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தனது படை பட்டாளத்தோடு ஒரு முறை வெளியில் அதாவது நடந்து கொண்டு போகும் போது செல்லும் போது எறும்பு கூட்டம் அதாவது ஒரு பொந்திலிருந்து எறும்புகள் வெளியே அதாவது திருந்து கொண்டிருந்தது. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பட்டாளம் அவருடைய கூட்டம் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கும் போது ஒரு எறும்பு இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை கண்டவுடன் தனது கூட்டத்துக்கு ஏளான் செய்கிறது. எப்படி ஏளான் செய்து எறும்பு கூட்டமே, ஒரு எறும்பு மற்ற எறும்புகளோட கதைக்குது. என்ன சொல்லுது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பட்டாலும் அதாவது இந்த இடத்தால் வந்து கொண்டிருக்கிறாங்க, நீங்க எல்லோரும் உங்களுடைய வீடுக்குள்ள நுழைந்துக்கோங்க, உங்களோட வீடுக்குள்ளக்குள்ள நுழைந்துக்கோங்கோ. ஏனென்று சொன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அவர்கள் அறியாத நிலையில் மிருத்திவிடக் கூடாது. அதாவது சில நேரங்கள் அவங்க அறியாம இந்த இடத்துல எறும்பு இருக்குதுன்னு விளங்காம எங்களை மிரிச்சு கொண்டுடுவாங்க, அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட வீடுகளுக்குள்ளேயே இருங்க என்று சொல்லி இந்த எறும்பு மற்ற எறும்புகளுக்கு உபதேசம் நசீக செய்த விடயத்தை அதாவது அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். இப்ப இந்த எறும்பு அந்த பயான் செய்யறதை நசீகா செய்யறதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஃபதபஸ்ஸம வாஹிகா சிரித்தார்கள், புன்முறுவல் புரித்தார்கள், கடுமையாக சிரித்தார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமே. எறும்பு பேசக்கூடிய அந்த வார்த்தையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அந்த சக்தியை கொடுத்திருந்தார். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த நியமத்தை உணர்ந்தவுடன் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் கிடத்தில் மிக அழகான ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை? கால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தகல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்தா. யா அல்லாஹ், நீ எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் தந்திருக்கின்ற அருக்கொடை நியமத்துகளுக்கும் அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் அதே போன்று சாலிஹான நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நல் அமற்களை செய்யக்கூடியவர்களாக எங்களை எனக்கு நீ அருள் புரிவாயாக, உதவி செய்வாயாக. அதே போன்று நல்லவர்களோட சாலிஹீன்களோட என்னை சேர்ப்பாயாக என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். இதுதான் குர்ஆன் பேசக்கூடிய எறும்புடைய கிஸ்ஸா. அதே போன்று இதன் மூலமாக நாங்கள் பெறக்கூடிய படிப்படியே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் நான் இன்ஷா அல்லாஹ் பேசுவேன். அதே போன்று இரண்டாவது குர்ஆன்ல அல்லாஹ் சிலந்தியை பற்றி பேசியிருக்கிறான். அதாவது எறும்புக்கு நம்ல் என்று சொல்லுவோம், சிலந்திக்கு அன்கபூத் என்று சொல்லுவோம். குர்ஆன் அல்லாஹ் ஒரு சூராவுக்கு அன்கபூத் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்குது. 29வது அதாவது அத்தியாயத்துக்கு அன்கபூத் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சிலந்தியை பற்றி சொல்கிறான். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சிலந்தியை பற்றி சொல்லியிருக்கிறான், என்ன காரணத்துக்காக சிலந்தியை பற்றி குர்ஆன்ல பேசப்பட்டிருக்குது என்றால், அன்பான நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக அழகான ஒரு விடயத்தை அல்லாஹ் ஒவ்வொருவருடைய ஈமானையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை அல்லாஹ் இந்த சிலந்தியுடைய விடயத்தோடு அல்லாஹ் இணைத்து சொல்லியிருக்கிறார். அன்பான நேயர்களே, நாம் எல்லோரும் நமது வாழ்க்கையில் பிரச்சனைகள், சிக்கல்கள், துன்பங்கள் வரும் போது யாரோ ஒருவரிடத்தில் உதவி தேடுகிறோம். இவரால் நடந்தால் எங்களுக்கு இவரிடத்தில் சென்றால் நமக்கு நலவு நடக்கும், இந்த ஆட்சி வந்தால் இந்த அதிகாரம் வந்தால் நமக்கு நலவு நடக்கும், இந்த அரசியல்வாதி இந்த 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 உத்தியோகத்துக்கிட்ட போனா எங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அதாவது மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அல்லாவை தவிர பல வகையான சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல இந்த அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாவ ஏற்றுக்கொள்ளாமல் வேற சிலைகளையும் வேறவர்களையும் தனக்கு உதவியாளர்களாக ஆக்கி கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான். அந்த உதாரணத்தில் தான் அல்லாஹ் சிலந்தியை பற்றி சொல்லியிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது மஸலுல்லதீன தஹது மின்துனில்லாஹி அவுலியா, யாரு அல்லாஹ் அல்லாத ஏனையவர்களை அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை மற்ற சிலைகளை மற்ற விடயங்களை அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மஹ்லூகாத்துகளை அதாவது படைப்பிடங்களை தன்னுடைய அதாவது அவுலியாக்களாக உதவியாளர்களாக யாரெல்லாம் ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு உதாரணம் சிலந்தியை போன்றே. கமசலில் அங்கபூத், அல்லாஹ் சொல்றான் சிலந்தியை போன்றே. ஏனென்று சொன்னால் இத்தகத் பைத்தா, அந்த சிலந்தி தனக்கு ஒரு வீடை அமைத்துக் கொள்கிறது. சிலந்தி தனக்கென்று ஒரு வீடை கட்டிக்கொண்டு அமைத்துக் கொண்டு
அது வாழ்ந்தாலும் புயூத்தில் கபூத் உலகத்தில் ஒவ்வொரு மிருகங்களும் ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு பறவைகளும் கட்டக்கூடிய பல வகையான வீடுகளை நாம் கண்டிருப்போம். ஆனா எல்லா வகையான வீடுகளிலும் மிகவும் பலகீனமான வீடு, மிகவும் பலகீனமான வீடு. அல்லாஹ்வே சொல்கிறான் புயூத்தில் பைத்துலம் கபூத், அது சிலந்தியுடைய வீடு தான். என்ன உலமாக்கள் சொல்லுறாங்க, வெயில் அடித்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, காற்று வீசினாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சிலந்தி கூடு தாங்கி பிடிக்காது, சிலந்தி கூடு தாங்காது. நமது கையை கூட இலேசாக வைத்தால் சிலந்தி கூடு அப்படியே கீழே விழுந்திடும். அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் சிலந்தி வீடு. அது மிகவும் பலகீனமான ஒரு அற்பமான சக்தியற்ற ஒரு வீடு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அதாவது இதை மனிதர்கள் விளங்கி கொண்டார்கள் சொன்னால் அவர்கள் தனக்கு அவுலியாவாக ஆக்கி கொண்டவர்களுடைய பலகீனத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். பண்பாடு நேயர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, அப்படி என்று சொன்ன அந்த சிலந்தி மூலம் அல்லாஹ் எதை சொல்றார் என்றா, இந்த ஆயத்துக்கு முன்னால அதாவது அங்கபூத்தில் இந்த வசனம் இடம் பெற்றிருக்கிறது. 29வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் இடம் பெற்றிருக்கிறது. இந்த வசனத்துக்கு முன்னால் உள்ள வசனம் 40வது வசனம், மிக முக்கியமான ஒரு வசனம். நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் சிலர்களை அல்லாஹ் பல மாறி சோதித்தான், அவர்களை அழித்தான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது ஃபகுல்லன் அகத்னா பிதம்பிஹி, அவர்களுடைய பாவ செயற்களை கொண்டு அவர்களை நாங்கள் பிடித்தோம், அவர்களை பிடித்தோம், சோதித்தோம், அழித்தோம். எப்படி என்று சொன்னால் சிலர்களை பூகம்பத்தினால் அதாவது அழித்தோம், இன்னும் சிலர்களை இடிமுழக்கத்தால் அழித்தோம், இன்னும் சிலர்களை பூமிக்குள் சுழிவாங்குவதை கொண்டு அழித்தோம், இன்னும் சிலர்களை ஒமின்ஹும் மன் நகரக்னா மூழ்கடிக்க செய்து அழித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். ஆனால் ஒமாக்கான் அல்லாஹு லியத்லிம், அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, அவர்களே அவர்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டார்கள். வலா கிங்கான் ஓம்புசுகும் எதலிமூன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப ஏன் இந்த ஆயத்துக்கு பின்னால தான் அல்லாஹ் இந்த சிலந்தியுடைய சம்பவத்தை சொல்கிறார், ஏன் அல்லாஹ் சொல்வான் என்றா, இந்த அழிக்கப்பட்ட எல்லா சமூகமும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல்ல, பல பல வகையான பல்வேறு அதாவது இணை வைப்புகளை, அதாவது பல வகையான செயல், அதாவது சிலைகளை அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில் அவர்கள் அவுலியாக்களாக தனக்கு உதவியாளர்களாக ஆக்கி கொண்டார்கள். அப்பொழுது இவர்களுக்கு அழிவு வரும் போது கூட அந்த சிலைகளை கொண்டு இவர்கள் பாதுகாக்கப்படவில்லை, இந்த சிலைகள் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அதாவது சிலந்திக்கு தனது கூட்டுக்கு அழிவுகள் வரும் போதே அந்த சிலந்தி தன்னுடைய கூட்டை பாதுகாக்க முடியாதது போன்று அழிவுகள் வரும் போதே சிலைகள் அதையும் பாதுகாக்க முடியாது, அதை நம்பக்கூடியவர்களை பாதுகாக்க முடியாது என்பதை அல்லாஹ் இந்த சம்பவத்தினூடாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். ஹைர் அல்ஹம்துலில்லா, அன்பான நேயர்களே, அல்லாஹர்களே, இந்த எறும்புடைய சம்பவத்தினூடாகவும் இந்த சிலந்தியுடைய சம்பவத்தினூடாகவும் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம், நமக்கு எது படிப்படியாக இருக்குது என்பதை நாம் பார்த்துக் கொள்ளணும். முதலாவது அன்பான நேயர்களே, இந்த வைரஸுடைய காலத்துல இன்னைக்கு அதாவது பத்திரிகைகள்ல, வானொலிகள்ல, தொலைக்காட்சிகள்ல, அதே போன்று இணைய வலைத்தளங்களில் எல்லா இடங்களையும் என்ன சொல்கிறார்கள், ஒரு அழிவு வரப்போகிறது, அதனால் வீடுகளுக்குள் இருங்க, நீங்க எல்லாரும் வீடுகளுக்குள்ளே நுழைந்திருங்க, வெளியில வரவானோ, அதாவது நாட்டில் அதாவது அதாவது ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கிறது எதற்காக, அதாவது இந்த வைரஸிலிருந்து, இந்த கொடிய நோயிலிருந்து, பயங்கரமான இந்த சூழலிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த நாட்டில் அரசாங்கம் நமக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதாவது எல்லா வகையான மதத்திலும் அதாவது இதை மதிக்காத சிலர்கள் இந்த சட்டத்தை உடைத்து அதாவது வெளியில் திரிந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அழிவு வரும் போது நாம் நம்மை மட்டுமல்ல பாதுகாக்கிறது, ஒரு அழிவு வரும் போது இந்த ஒரு அழிவு இருக்குதுன்னு சொன்னா குர்ஆன் சொல்லுது, நீங்க உங்களை மட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேணாம், உங்களுடைய இனத்தையே சமூகத்தையே நீங்கள் பாதுகாத்து போங்கோ. ஏன் எறும்பு சொல்லுது, யா ஐயுகன் நம்லுது குழு மசாக்கினக்கும், அந்த எறும்பு நினைத்திருந்தால் அது மாத்திரம் அதனுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த எறும்பு அப்படி செய்யாமல் சமூகப்பற்று, சமூக அக்கறை, சமூக சிந்தனையுடன் மற்ற எறும்புகளையும் அந்த எறும்பு பாதுகாத்த அந்த விடயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி அன்பான நேயர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, அப்ப இந்த எறும்புடைய சம்பவத்தின் ஊடாக அழிவுகள் வரும் போது, சோதனைகள் வரும் போது, கஷ்டங்கள் வரும் போது, ஏதாவது எங்கேயாவது ஒரு தவறுகள் நடக்கும் போது நாம் நம்மை மாத்திரம் பாதுகாக்காமல் நமது சமூகத்தையும் நமது உறவுகளையும் இந்த முழு மனித சமுதாயத்தை நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே போன்று அல்லாஹ் நமக்கு தந்த அறிவு நியமத்துகளின் மூலமாக நாம் ஏதாவது ஒன்றை செய்யும் போது நமது ஆற்றலால் அல்ல, நமது இது நமது சக்தியால, நமது பணத்தால, நமது அறிவால் என்று சொல்லாமல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா இருக்கிறதே, அந்த துவாவை நாங்கள் செய்யணும்.
ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين أن شيدا رجلي عند دعاء إلهامي الله وكنا ندكر إن عند يقين إيماني نانغل أردي بديت الله وكنا نانغل نند شلتة بيندو அதே போன்று அன்பான நேயர்களே, இந்த சிலந்தியுடைய சம்பவத்தினூடாக நாம் இதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வை தவிர நாசிர் அல்லாஹ் தான் உதவி செய்யக்கூடியவன், ஹாலிக் அவன் தான் படைத்தான், ராசிக் அவன் தான் நமக்கு உணவு தாரான். ஆனால் அல்லாஹ் அல்லாத நாங்கள் யாரை கொண்டு உதவி தேடினாலும், அல்லாஹ்வை விட்டுவிட்டு சிலைகளையும் கபர்களையும் யாரையாவது ஒருவரை நாங்கள் வணங்கி அவர்களிடம் போய் நாங்கள் உதவி தேடுவது இருக்கிறதே, அல்லாஹ் சொல்றான் சிலந்திய போலத்தான், சிலந்திய வீடு போலத்தான். அவர்களுடைய நிலைமையே அவைகளுடைய நிலைமையே அதற்கு என்னென்று தெரியாமல் இருக்கும் போது நீங்க அதுக்கிட்ட போய் கையேந்திருங்க என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தினூடாக சொல்றான். அப்ப நமக்கு என்ன தேவைகள் வரும் போது தஹஜ்ஜத்துடைய நேரத்துல ஏனைய நேரங்களில் நாங்கள் இரண்டு கரங்களை மேந்தி அல்லாஹிடத்திலே நாங்கள் துவா கேட்க வேண்டும் என்ற இந்த ஈமானி உணர்வை அல்லாஹ் இந்த சம்பவத்தினூடாக நமக்கு கற்றுத்தருகிறான். பன்மான நேயர்களே, அல்லாஹ்வுனர்களே, இன்றைய நற்சிந்தனை ஊடாக எறும்புடைய சம்பவத்தையும் சிலந்தியுடைய அதாவது சம்பவத்தையும் இன்றைய தினம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளை நற்சிந்தனை ஊடாக குர்ஆன்ல அல்லாஹ் தேனியை பத்தி பேசியிருக்கிறான், தேன் பூச்சியை பத்தி பேசியிருக்கிறான். அதே போன்று ஈ கொசியை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இந்த இரண்டை பற்றியும் நாளைய நற்சிந்தனை ஊடாக பார்ப்போம். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you.